பிளாக். நம்ம அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற செரி பிளாசம் ட்ரீ அவங்கக்கிட்ட காமிக்கிறேன். இப்போ தான் அது வந்து பிளாசம் ஆகிட்டு வர்றது, ஸ்ப்ரிங் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆனதுனால. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, க்ரோசரி ஷாப்பிங். இல்லை எஸ் ப்ரீவியஸ் என்னோடய வ்ளாக்லையும் வீக்கெண்ட் வ்ளாகில் பார்த்துருப்பீங்க, அதே தான் இதுவும். ஸோ இன்றைக்கி மட்டும் இன்றைக்கி நான் ஜஸ்ட் உங்களுக்கு ரோடு மட்டும் காமிக்கிறேன், எவ்வளோ குவாய்ட்டாக இருக்குதுன்னு இங்கே பார்த்துக்கோங்க. ஓகே, ஆனால் உள்ளே வந்து எவ்வளோ கூட்டம், செம்ம கூட்டம், எங்கடா லாக்டவுன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து குட்டி ஸ்ரீலங்கன் வேர்ல்டுக்குள்ளே நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ இதுதான் வந்து எங்கள் வீட்டுக்கு க்ளோஸாக இருக்கிற ஒரு ஸ்ரீலங்கன் க்ரோசரி ஷாப்பு. பார்த்திங்கன்னா வந்து என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ ஸ்ரீலங்கன் எல்லாமே இருக்கும். ஸோ நான் இப்போ எடுத்தது வந்து பட்டன் பிஸ்கட்ஸ்னு சொல்லுவாங்க, அது இப்போ மேலே டிப்பி டிப் இருக்கும், நீங்கள் என்ன நேம் பண்ணுறீங்களோ எல்லாமே குமிச்சு வச்சுருப்பாங்க. இந்த ஐசிங் பிஸ்கட் அதான் நான் சொல்லுவாங்க. ஆமாம், ஐசிங் பிஸ்கட்ஸ் என்னோடய ஃபேவரேட். ஸோ அதை எடுத்துக்கிட்டேன் நான் அன்றைக்கும். அதை நான் உங்களுக்கு சும்மா வந்து காமிக்கிறேன் என்னெல்லாம் இருக்குதுன்னு. ஸோ ஓ என்ன விதமான சம்பல், அது லைக் கறி பேஸ்ட் எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா பொலஸ், ஈரப்பலக்கா, வாழைப்பூ அண்ட் ஆல் தட், என்னெல்லாம் ஸ்ரீலங்காவில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு கிடைக்குமோ அதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் தென் அன்றைக்கு வந்து இருந்த ஷோர்டேஜ் இது எல்லாமே. இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா, நான் வந்து அன்றைக்கி ஈவினிங் என் லைக் இதை நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருந்தேன். நாங்கள் வெளியில் சும்மா ஃப்ரெண்ட்ஸை கேட்சப் பண்ண போயிருந்த டைமில், பட் ரொம்ப விண்டியாக இருந்ததுனால உங்களுக்கு கேட்காதுன்றதுனால நான் இப்போ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னா, எல்லா ஒர்க்கும் லைக் மார்னிங் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அண்ட் தென் விவென்ட் ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா வீக்ஸ் ஆகிடுச்சு இது நாங்கள் வந்து லைக் மீட் பண்ணி. ஸோ குட்டி லைக் மீட் அப் மாதிரி அண்ட் கிட்ஸ் கொஞ்சம் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ப்ளே ஏரியா வந்து சூஸ் பண்ணி அங்கே வந்து போயிருந்தோம். எங்களுக்கு வந்து இப்போ வந்து என்னென்னா, என்ன ரூல்ஸ்னால் வந்து ஃபுல்லி வேக்சினேட்டட் ஆன ரெண்டு ஃபேமிலியிலிருந்து போ அடல்ட்ஸ் அண்ட் தென் வந்து கிட்ஸ் வந்து லைக் நீங்கள் வெளியில் வந்து மீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நாங்கள் அன்றைக்கி போயிருந்தோம். ஸோ இப்போ என்ன பாயிண்ட் பண்ணி காமிக்கிறேன்னா, சர்ப்ரைசிங்லி என்னோடய ட்ரெயினரை நான் அங்கே வந்து பார்த்தேன். ஸோ அவங்க வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நான் வந்து ஜஸ்ட் காமிச்சிட்ருந்தேன். ஸோ இப்போது வந்து எங்களோட கொஞ்சம் ஃபன் ப்ளேயை நீங்கள் பாருங்க. ஸோ அவ்வளோதான் எங்களோட சாட்டர்டே வந்து போச்சுது. அண்ட் தென் டின்னர் அண்ட் ஒரு குட் நைட் ஸ்லீப். ஸோ இது சண்டே மார்னிங். இப்போ நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, இன்றைக்கி சண்டே ஒரு ப்ரொடக்டிவ் ஆன ஒரு டேயாக இருக்கணுன்றதுனால நாங்கள் வந்து கார்டன் க்ளீன், அதாவது ஸ்ப்ரிங் க்ளீன் வந்து பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா குட்டி ஒரு மினி அமேசான் காடு மாதிரியே இருக்கும், ஃபுல்லாக புல்லெல்லாம் வளர்ந்து. பிகாஸ் இப்போ தான் வந்து எங்களுக்கு வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அண்ட் லாஸ்ட் டூ வீக்கெண்டாக வந்து சரியான மழை. ஸோ அதனால் எதுவுமே வந்து பண்ண முடியாது வெளியில் போய். அண்ட் ஸோ அன்னைக்கு அந்த சண்டே வந்து என்னென்னா லைக் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான வெதர். ஸோ அன்றைக்கி வெளியில் எல்லார் வீட்லேயுமே வந்து அந்த கிராஸ் கட் பண்ணுற சவுண்டு தான் கேட்டுட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ நான் ஸோ இப்போ பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ காடு மாதிரி வளர்ந்துருக்குன்னு. இது வந்து மாதுளம் மரம். ஸோ அது நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் ஒன்று காமிக்கிறேன். இது வந்து லாஸ்ட் சீசனோட ஃப்ரூட்டு, இன்னுமே அது வந்து நாங்கள் லைக் காஞ்சி போயிடுச்சு. ஆனால் சரி, பேர்ட்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்டுருக்கா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அப்படியெல்லாம் இருக்கட்டுமே ரெண்டு மூணு அப்படின்றதுனால அதை அப்படியே வச்சுருக்கோம். இது வந்து போன வருஷத்தோட காய். இப்போ வந்து இப்போ வந்துட்டுருக்கு இது. ஸோ சம்மருக்கு வந்து இது ஒரு 5 இயர்ஸாக எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதுளம் பழம் வந்து வருது. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோடய ஃபேவரெட் ட்ரீ, எஸ் லெமன் ட்ரீ. ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச ஒரு ஒரு ட்ரீ அது. ஏன்னா அந்த அதோடய ஸ்மெல்லே பக்கத்தில் போயிருந்தீங்கன்னா சான்ஸே இல்லை. அண்ட் இது வந்து ஒட்டுட மரம்னு சொல்லுவாங்க. லைம் அண்ட் லெமன் ரெண்டுமே வந்து ஒரே ட்ரீயில் வரும். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறது. க்ரீனாக இருக்கிறதெல்லாம் லைம், எல்லோ வந்து ஆஃப்கோர்ஸ் லெமன். ஸோ
எனக்கு தெரிஞ்ச ஒரு 300 காய்க்கு மேலே இருக்கும். இப்போ என்னென்னா நாங்கள் அதை இன்னும் எடுக்கலை, இப்போ தான் வெளியில் போயிருக்கோம் ஸ்ப்ரிங் கிளீனுக்காக. ஸோ வந்து ஐ திங்க் இது நான் நெக்ஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் நான் வந்து ஆயும் போது அவங்கக்கிட்ட காட்டுறேன், லைக் இன்னும் அது முடிஞ்சதுன்னு நான் வந்து அதை இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கரி லீவ்ஸ் கண்டு 5 இயர்ஸ் ஆயிடுச்சுது, வளரவும் இல்லை சாகவும் இல்லை, ஆனால் வந்து விண்டர்லலாம் சர்வைவ் ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து என்னோடய மல்லிப்பூ மரம். அண்ட் நான் வந்து இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஸோ அன்றைக்கி என்னெல்லாம் பண்ண வேண்டியிருந்துச்சு அப்படின்றத வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிச்சிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து பாட்ஸில் வைக்கணும் அண்ட் இந்த இதிலெல்லாம் கொஞ்சம் க்ளீன் அப் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே என்னோடய கேமராமேன் வந்து அவரோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கிராஸ் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்காரு. இன்னையோட ஒர்க் அவுட் வந்து அவருக்கு அதுதான். ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பீச் ட்ரீ. சம்மருக்கு தான் வந்து அவ்வளோ வரும், அது அந்த ஃப்ரூட்டோட ஹெவி தாங்காமல் அந்த இலை கிளையெல்லாம் வந்து தொங்கிட்டுருக்கும். இப்போ தான் லீவ்ஸ் வந்து பூ வந்துட்டுருக்கு. ஸோ நான் இது வந்து சம்மரில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அது எவ்வளோ எவ்வளோ நிறைய ஃப்ரூட்ஸ் வருது அப்படின்னு. அண்ட் தென் இது வந்து இந்தியன் கோவா, இது வந்து வின்டருக்கு தான் வரும். ஸோ அதனால் இப்போ சம்மருக்கு வந்து அந்த லீவ்ஸ்லாம் வந்து போயிடுச்சு. ஸோ இந்த சைடுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய ஷேர் ஆஃப் ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், விச் இஸ் வந்து பிளான்ஸ்லாம் வந்து பாட்டில் வந்து போடணும். ஸோ இந்த பிளான்ஸ்லாம் வந்து அனிவர்சரிக்காக எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. எனக்கு பொக்கே வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இது வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 4 செத்து போனாச்சு, 1வது வந்து வரும் அப்படின்றதுனால நான் சொன்னேன் எனக்கு பொக்கே வேண்டாம், ஏன்னா அது ஒரு 1 வீக் தான் லாஸ்ட் ஆகும், அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவோம். அதனால் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அதை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க பார்க்குறதுக்கு அப்படின்னா என்னோடய ஷார்ட்ஸில் வந்து இருக்கும், அனிவர்சரி அப்படின்னு ஷார்ட்ஸில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ தான் கரெக்டாக டைம் வந்துச்சு எல்லாமே வந்து ரீப்ளான் பண்ணுறதுக்கு. ஸோ ஐம் ஹாப்பி ஐ டிட் இட் ஃபைன்லி. இப்போ பார்க்குறது வந்து அவங்க சைட் ஆஃப் ஒர்க். ஸோ இப்படியே தான் மாற்றி மாற்றி நாங்கள் ரெண்டு பேருமே அன்றைக்கி பண்ணிகிட்ருந்தோம். அண்ட் லைக் நான் நிஜமாக சொல்லணும்னா ரொம்ப ப்ரொடக்டிவான ஒரு டேயாக இருந்துச்சு இது. அண்ட் இதோட ஸ்டோரி என்னென்னா சேம் திங் தாங்க, 1 இயர் ஆகிடுச்சுன்னா அந்த கரி லீவ்ஸ் வாங்கி வின்டருக்கு வந்து அது சர்வைவ் ஆகிடுச்சிது, ஆனால் வந்து ஒரு லீவ்ஸும் வரல சாகவும் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து எகெயின் அது ரீப்ளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் அதுக்கு நடுவில் இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ்லாம் வந்து வாங்கினது இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்து இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்கேன், அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சைடில் வந்து ஒரு டெக்கிங் ஏரியாவில் ஒரு ஆலிவ் ட்ரீ இருந்துச்சு, அது ரொம்ப வேர் விட ஆரம்பிச்சதுனால டெக்கிங்க்கு வந்து அது இதாகிடும், உள்ளே வந்து வேர்லாம் போகிறதுனால வந்து டெக்கிங் டேமேஜ் ஆகிடும்ன்றனா இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்து பேக்யார்டில் வந்து பிளான் பண்ணுறோம்னு பிளான் பண்ணோம். ஸோ பிளான் பண்ணுறது தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. அண்ட் இது வந்து நான் முன்னாடி கிளிப்பில் சொன்னேன், என்கிட்ட 5 இயர்ஸாக இந்த கரி லீவ்ஸ் இருக்குது, வளரவும் இல்லை சாகவும் இல்லை, லைக் 5 வின்டர்ஸ் வந்து சர்வைவ் ஆகிடுச்சுது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல, நான் எல்லாமே போட்டு பார்த்தேன், லைக் அதுக்கு தேவையான உரம் எல்லாமே போட்டேன், ஆனால் இன்னுமே அது வந்து ஆகலை. ஸோ யாருக்காச்சும் டிப்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அட்லீஸ்ட் வந்து இடத்தையாவது மாற்றி பார்க்கலான்னு ஒரு ஐடியா வந்துதான் நாங்கள் அதை வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நான் உரமெல்லாம் போட்டு தான் வைக்கிறேன், பட் என்ன ராங் ஆகுதுன்னு தான் தெரியலை எனக்கு. அண்ட் தென் சில்லிஸ் வந்து அதுவும் நட்டி வைக்கலன்னு அதுவும் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஓரளவுக்கு வந்து எல்லாமே கட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ க்ளீனிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. எவ்வளோ லைக் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்றதை மட்டும் நான் அவங்ககிட்ட லைட்டாக காமிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஸோ க்ளீனிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு, ஃபினிஷ் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ வந்து இப்போ ப்ளோவரும் போட்டாச்சு, அதுக்கப்புறமா வந்து தண்ணியெலாம் அடித்து ஃபுல் ஒர்க்கும் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வந்து முடிச்சிட்டோம் நாங்கள் அன்றைக்கி. ஐ திங்க் ஒரு 3 ஹவர்ஸ் ஆச்சு எங்களுக்கு சைட் பை சைட் அயானையும் வந்து பார்த்துட்டு வந்து இது பண்ணதுனால கொஞ்சம் டைம் வந்து ஆச்சுது. ஸோ ஆனால் வந்து ப்ரொடக்டிவாக வந்து அன்றைக்கி சண்டே வந்து பண்ணோம்.
பிகாஸ் எங்களுக்கு வந்து லாக்டவுன் எடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு 2-3 weeks. ஒன்ஸ் அப்படி ஆகிடுச்சுன்னா வந்து கண்டிப்பாக சுத்தமாக டைமே இருக்காது வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே. நான் இவ்வளோ நாள் லாக்டவுனில் இருந்துட்டு வெளியில் தான் இருக்கணும்னு தோணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணணுன்றதுனால தான் இதை இன்றைக்கி ஆரம்பித்தோம். அண்ட் எதுவுமே லைக் அடுத்த நாள் அப்படின்னு வைக்கல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது. ஸோ நான் மேலே அந்த கார்னரில் போடுறேன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் போடுறேன். ஸோ வந்து பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அமேசான் கார்டு மாதிரியே இருக்கும். அண்ட் ஓரளவு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் வந்து அன்றைக்கி ஒரு 3 hours வந்து பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு அந்த வேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கார்டனோட அப்டேட் வந்து நான் இனி வர்ற வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து அந்த டெக்கிங் ஏரியா. இன்னும் மல்லி 2 செடியில் வந்து லீவ்ஸ் வந்து இப்போ தான் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வந்ததுக்கப்புறமா நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சம்மர் கார்டன் அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து போடுறேன். ஸோ இதுதான் எங்கள் 3 hours ஆஃப் சண்டே ஒர்க்கோட எண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கும். அண்ட் ஒரு லைக் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே நம்ம வந்து பண்ணி சண்டே. ஸோ அன்றைக்கு வந்து டின்னருக்கு வந்து நான் ரவா இட்லி அண்ட் கோகனட் சட்னி பண்ணியிருந்தேன். இதில் வந்து நான் டீட்டெயிலாக வந்து ரவா இட்லியோட ரெசிபி உங்ககிட்ட ஷேர் பண்ணல. யாருக்காச்சும் வேணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை செப்பரேட் வீடியோவாக உங்ககிட்ட போடுறேன். ஸோ இப்போ இட்லி வந்து வேகிறதுக்குள்ளே நான் வந்து குயிக்காக என்னோட வே ஆஃப் கோகனட் சட்னி நான் வந்து லைக் குயிக்காக வந்து நான் எப்படி பண்ணுவேன்றதை உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ ஒரு ஜாரில் எடுத்துக்கோங்க, அதில் வந்து நான் தேங்காய் துருவல் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது வந்து அவ்வளோ போட்டால் போதும். அண்ட் 2 பல்லு பூண்டு, கொரியண்டர் லீவ்ஸ். இது வந்து போட்டு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு எவ்வளோத்துக்கு வந்து உரைப்பு வேணுமோ அவ்வளோத்துக்கு சில்லி சேர்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டானது அந்த க்ரீமியாக வர்றதுக்காக நான் வந்து தயிர் சேர்ப்பேன். சில பேர் வந்து பொட்டுக்கடலை சேர்ப்பாங்க, பட் எனக்கு வந்து தயிர் சேர்த்தா வந்து அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட் வரும். ஸோ அதுக்காக எனக்கு பிடிக்கும். ஸோ நான் வந்து தயிர் சேர்த்துக்கிட்டேன். அண்ட் தென் சால்ட். இப்போ இது எல்லாமே வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ இதை வந்து நான் தாளிச்சுக்க போகிறேன். ஸோ தாளிச்சிக்கிறதுக்கு ஒரு குட்டி கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆயில் போட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கடுகு, சீரகம் அண்ட் கடலைப்பருப்பு அண்ட் உளுந்து, உளுத்தம் பருப்பு அண்ட் காஞ்ச மிளகாய், இது இவ்வளோத்தையும் போட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து கறி லீவ்ஸ், அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா அப்படியே எடுத்து வந்து நீங்கள் சட்னியில் கொட்டி மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். சரா, என்னோடய ஈஸி கோகனட் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து அன்னைக்கு ரவா இட்லிக்கு வந்து இந்த கோகனட் சட்னி கூட தான் சர்வ் பண்ணேன். இப்போ இட்லி வந்து வேகி இருக்கும், நான் வந்து அதை ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட காமிக்கிறேன். பர்ஃபெக்டாக வந்துச்சு, லைக் ஃப்ளஃபியாக ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு இது. ஸோ அதை அன்மோல்ட் பண்ணுறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னு. பார்த்திங்க இதில் க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இதுதான் எங்களோட சண்டே டின். ஸோ எகெயின் யாருக்காச்சும் ரவா இட்லியோட ரெசிபி தனியாக வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து அதை செப்பரேட் வீடியோவாக போடுறேன். ஸோ இவ்வளோ நேரம் எங்களோட வீக்கெண்ட் ப்ளாக் வந்து கிளிம்சஸாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பை பை அண்ட் பி சேஃப்.